திமுக கட்சி மெகா இளைஞரணி மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கு ஆளுநர் பதவி நிரந்தர நீக்குதல் நீட்டை வரை போராட்டம் முதல்வரே வேந்தரனு மத்திய அரசு விதமா தீர்மானங்களை உதயநிதி முதலமைச்சர் முன்னிலையில ஒருமனதா தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு சரி திமுக இளைஞரணி மாநாட்டுல கொண்டு வரப்பட்ட இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் பத்தி விவரமா பார்க்கலாம் முதல் பன்னிரண்டு தீர்மானமும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதன்படி இளைஞரணியின் மாநில மாநாட்டிற்கு அனுமதி அளிச்ச ஜனநாயக பாத காவலர் கழக தலைவருக்கு நன்றி நன்றியனவோ தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்க அயராது பாடுபடும் முதலமைச்சருக்கு இளைஞரணி என்றும் துணை நிற்கும் இல்லா பேருந்து உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை கொண்டு வந்து மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்க்கும் விடியல் பயணம் என்றும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையுள்ள உரிமை தொகைன்னு குடும்ப தலைவியரின் உழைப்பை மதிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்ததும் மாணவர்களின் உடல் காத்து ஊக்கமளிக்கும் காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததும் மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாளைய தலைமுறையை வளர்த்தெடுக்கும் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் கொண்டு வந்தது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பம் மாதிரியான மக்களின் உயிர் காக்கும் மருத்துவ திட்டங்கள் தந்ததற்காக நிதி நெருக்கடியிலும் மகிழ்ச்சி பொங்க வைத்த ரூபாய் ஆயிரம் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு அளித்தது சென்னையிலும் தென் தமிழகத்திலேயும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது தலா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வரலாறு காணாத மழையிலும் மக்களை காத்த முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞரின் லட்சிய வழி நடப்போம்னு தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடத்தி தமிழ்நாட்டை முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக்கிய முதலமைச்சர் ஒலிம்பியாட் கேலோ இந்தியா விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி வரும் அமைச்சர் அப்படின்னும் முதல்வரையும் அவர் கொண்டு வந்த திட்டங்களையும் முன்னிறுத்தி முதல் பன்னிரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அடுத்தபடியா மத்திய அரசு தாக்குற விதமா உயிர்பலி நீட் நுழைவு தேர்வை ஒழிக்கும் வரை போராட்டம் அப்படின்ோ குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்வி கொள்கையை எதிர்த்து போராடுவதோ மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை ஆளுநர் கைவசம் இருக்கிற யூனிவர்சிட்டி வேந்தர் பதவியை மாற்றி முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர் எனும் அரசோட சட்ட முன்வடிவை வடிவை நிறைவேற்றிட வலியுறுத்தியும் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிடவும் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமித்திடவும் மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தோம் கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவதும் நோ அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக்கி பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து ஜனநாயகத்தின் குரல்வலையை நெறிக்கும் சர்வாதிகாரத்தை நோ இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை நோ பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும் என்றும் இறுதியா நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான சூளுரை இருபத்தைந்து தீர்மானங்களை கொண்டு வந்தாரு இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி இந்த இருபத்தைந்து தீர்மானமுமே வரப்போற நாடாளுமன்ற தேர்தல குறிவச்சு வச்சு இருக்கிறது தெளிவாகுது அதோட திமுகவோட தேர்தல் முன்னகர்வாவும் பார்க்கப்படுது